எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நார்மலாக கிடைக்கக்கூடிய பொரியை வச்சு ஒரு சூப்பரான மசால் பொரி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இந்த மசாலா பொரி நல்லா டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா பொரி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானோன்னே ஒரு 2 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளைப்பூடு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இந்த டிஷ்ஷுக்கு மற்ற ஆயிலை காட்டிலும் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த நிலக்கடலை நல்லா எண்ணெயில் வறுபடணும்னு தேவை கிடையாது. இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான். நம்ம போட்டிருக்க மஞ்சளும் ஆயிலும் மேலே அப்ளை ஆனாலே போதும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துருவோம். இன்றைக்கி நான் 3 கப் பொரி எடுத்திருக்கேன். பொரி நம்ம வாங்கி வச்சு நாளாகிடுச்சுன்னா காற்று பிடிச்சி பதப்பதன் ஆயிரும். இதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இந்த பொரியை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஆயிலும் மஞ்சளும் பொரி மேலே நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளாகவும் குயிக்காகவும் டேஸ்ட்டாக இருக்க ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கே ஹோம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜாலியாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தன், பை ஃப்ரெண்ட் கவிதா ராஜ்குமார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.